வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எல்லாம் வந்து 5-10% கம்மியாச்சு அப்படின்னு இருந்துச்சு. அந்த சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரே ஒரு குரூப் கம்பெனியோட தான். என்ன குரூப்? எஸ், அதானி குரூப் கம்பெனிஸ் தான் நான் சொல்ல போறேன். அதானி குரூப் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எல்லாம் ஏன் கம்மியாச்சு, என்ன ரீசனால கம்மியாச்சு இப்போதைக்கு? ஆனா 1 இயரா அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எல்லாம் வந்து நல்லா இன்க்ரீஸ்ல தான் இருந்துச்சு, இப்ப ஏன் கம்மியாச்சு? இதுக்கப்புறமா அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாமா, ட்ரேட் பண்ணலாமா, இதை பத்தி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைபேக்னா என்ன, பைபேக் அப்ளை பண்றோம்னா என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்க. ரீசெண்டாக வந்து அதானி குரூப்போட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 5-10% வந்து கம்மியாச்சு. சுஜாதா தலான்ற ஒருத்தர் வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நிறைய அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருக்காங்க, ஒரு 1 குரூப்போட கம்பெனிஸ் வாங்குறாங்க, இதை வந்து செபி ட்ராக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சுஜாதா தலால் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 1 குரூப்ன்றத மென்ஷன் பண்ணது வந்து அதானி குரூப் தான். இந்த சுஜாதா தலால்ன்றது யாரு? நீங்கள் 1992 ஸ்கேம் சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சுஜாதா தலால் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சுஜாதா தலால் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். இந்த ஹர்ஷத் மேத்தா அப்படின்ற ஒரு பெரிய ஸ்கேமையே கண்டுபிடிச்சவங்களே இவங்க தான். ஸோ இவங்க இந்த மாதிரி ட்வீட் பண்ணதுனால அதானி குரூப்போட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. 5-10% வரைக்கும் அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேட்டர் மூலியமா கூட அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஏறது இறங்குது இருக்கு. ஸோ இந்த அதானி குரூப் வந்து இப்போதான் 5-10% கம்மியா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி 1 இயராகவே வந்து அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து எல்லாமே ஏறிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அது கௌதம் அதானியோட வெல்த்தும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கௌதம் அதானியோட குரூப் கம்பெனிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதானி குரூப்போட சேர்மனாக இருக்கிற கௌதம் அதானியோட நெட் வொர்த் வந்து $43 மில்லியன் இருக்கு. நம்ம இந்தியன் பிரகாரம் 3.22 லேக் கரோர்ல இருக்கு. இப்போ June 11, 2021 அப்போ அவரோட நெட் வொர்த் வந்து $76 மில்லியன் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியாவிலே செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னா அது கௌதம் அதானி தான். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா $84 மில்லியன் நெட் வொர்த்தோட அம்பானி இருக்காங்க. அதானி குரூப்ல வந்து அதானி கேஸ், அதானி ரெனியூபிள்ஸ், அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட், அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக், அதானி பவர், இதெல்லாம் மார்க்கெட்லயும் லிஸ்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாம். அதானி கேஸோட ஷேர் பிரைஸ் வந்து 132 ரூபீஸ்ல இருந்து 1251 ரூபீஸ் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12 டைம்ஸ் மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா 14,000 crores ல இருந்து 178,000 crores வரைக்கும் அதானி கேஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அதானி கிரீன் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 306 ரூபீஸ்ல இருந்து 1,132 ரூபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.5 டைம்ஸ் வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து அதே மாதிரி 40,000 crores ல இருந்து 190,000 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ்ல இருந்து 1,255 ரூபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 டைம்ஸ் மேல நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 22,000 crores ல இருந்து 176,000 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 143 ரூபீஸ்ல இருந்து 1,515 ரூபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 12 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 15,000 crores ல இருந்து 1,76,000 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 298 ரூபீஸ்ல இருந்து 713 ரூபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 57,000 crores ல இருந்து 1,71,000 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதானி பவரோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 34 ரூபீஸ்ல இருந்து 119 ரூபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 டைம்ஸ் மேல நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 11,000 crores ல இருந்து 57,000 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி குரூப்ல இருக்கிற அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரினியூவபிள் செக்டர்ல நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்ததுனால இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஆனா இந்த கம்பெனியோட கடன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது இந்த கம்பெனியோட பிரைசஸ் எல்லாம் வந்து 1 இயர்ல ஏன் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு? அதுக்கப்புறமா சுஜாதா தலால் வந்து ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நிறைய இந்த குரூப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை வந்து செபி ட்ராக் பண்ணணும்னு
ஏன் சொல்லணும்? இது முதல்ல அந்த ஆபரேட்டர்ஸ்னா என்ன, இந்த ஆபரேட்டர்ஸ் மூலமா கூட ஷேர் பிரைஸ் வந்து இம்பாக்ட் ஆகுது, அது எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அங்க வந்து டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய பையர்ஸ் இருக்காங்க, கொஞ்சமா செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சப்ளை அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆபரேட்டர்ஸ் இல்லைன்னா பிக் பிளேயர்ஸ், அவங்க வந்து கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க, அதிகமான ஷேர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆபரேட்டர்ஸ் மூலியமா ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இதுதான் வந்து சுஜாதா தலால் சொல்லியிருக்காங்க. ஆபரேட்டர்ஸ் வந்து அதானி குரூப்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, ஸோ அதனால அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் அவங்க சொல்லல, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸும் அதிகமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் கிரியேட் ஆகி 1 இயர் அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியும் சுஜாதா தலால் சொல்லியிருக்காங்க. ஸோ அதானி கேஸ்ல வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 74.8% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதானி ரினியூவபிள்ஸ்ல வந்து 56.29% ஸ்டேக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி டிரான்ஸ்மிஷன்ல 74.92% ஸ்டேக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட்லயும் வந்து 74.92% வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து 63.74% வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி பவர்லயும் வந்து 74.97% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதானி குரூப்ல இருக்கிற இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொமோட்டர்ஸ் அதிகமா ஸ்டேக் வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ப்ரொமோட்டர்ஸ் அதிகமா இருந்தாவே அவங்க அந்த கம்பெனி மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதனால அந்த கம்பெனி இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் கிரியேட் ஆகுதுனால அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து செகண்ட் பாயிண்டா வந்து சுஜாதா தலால் சொல்றாங்க. ஸோ அதானி குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண ஆபரேட்டர்ஸ் வந்து 3 ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ அவங்க வந்து நிறைய ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல இருந்து. ஸோ அதனால தான் அதானி குரூப்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 3 கம்பெனிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, அப்புறம் கிறிஸ்டா ஃபண்டு, ஏபிஎம்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரும் சேர்ந்துமே வந்து 43,500 crores வந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதானி ரினியூவபிள்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி கேஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுனால அதானி குரூப்ல இருக்கிற ஷேர் பிரைஸ் எல்லாமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1 இயரா இந்த மாதிரி ஆபரேட்டர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து சுஜாதா தலால் இந்த மாதிரி ட்வீட் பண்ணதுனால அதானி கேஸ், அதானி ரினியூவபிள்ஸ், அதானி டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து 5% அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ்ல வந்து 11.4% கம்மியா இருக்கு, அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து 11.6% கம்மியா இருக்கு, அதானி பவர்ல 5% கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி 5%, 10% வரைக்கும் இந்த அதானி குரூப்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பயும் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்கு. ஸோ நம்ம பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதானி கேஸ்ல வந்து 370 இருக்கு, அதானி ரினியூவபிள்ஸ்ல வந்து 907 இருக்கு, அதானி டிரான்ஸ்மிஷன்ல வந்து 144 இருக்கு, அதானி என்டர்பிரைசஸ்ல வந்து 163 இருக்கு, அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து பி ரேஷியோ 34 இருக்கு, அதானி பவர்ல வந்து 45 அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஓவர் பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால அதானி குரூப்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ஓவர் பிரைஸ்ல இருக்கிறதுனால ஸோ நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னீங்கன்னா ஸோ சிஸ்டமேட்டிக்கலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.